வணக்கம் நேயர்களே, பாலிமர் சேனல் சார்பாக இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். இன்றைய ராசிபலன், இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, மே மாதம் 7ஆம் தேதிங்க 2024ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி சர்வ அமாவாசை திதி இன்றைக்கி உள்ளது. குரோதி தமிழ் வருடம் சித்திரை மாதம் 24 சதுர்தசி திதி, அதாவது அமாவாசைன்னு சொல்லிட்டு சதுர்தசி திதின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 11:17 வரைக்கும் அமாவாசை இல்லை, 11 மணிக்கு மேலே தான் அமாவாசை, சரிங்களா? அது 11:17 வரைக்கும் சதுர்தசி திதி தான் வருது, அதற்கு பின்னாடி தான் அமாவாசை. இன்றைக்கி பாதி இருக்கும், நாளைக்கு புதன்கிழமை பாதி இருக்கும். நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரு, அதாவது மாலை 3:19 வரைக்கும், அதற்கு பிறகு பரணி நட்சத்திரம், அஸ்வினி கேதுவோட நட்சத்திரத்தில் பயணிப்பு, பின்னாடி பரணியோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. நல்ல நேரம் காலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் 3:00 முதல் 4:30 வரை, குளிகை 12:00 முதல் 1:30 வரை, யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு பரிகாரம் பால். இன்றைக்கி சந்திராஷ்டமம் அடை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்கு, அதாவது மக நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமங்க. கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மேஷம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன், ரிஷபம் ராசியில் வியாழன் என்கிற குரு பகவான், கன்னி ராசியில் கேது பகவான், கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான், மீனம் ராசியில் ராகு பகவான் மற்றும் செவ்வாய். ஸோ மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். மேஷம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சந்திரன், ஜென்ம ராசியில் சந்திரன், ஜென்ம நட்சத்திர அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா மனத்தெளிவு எல்லாமே நல்லாயிருக்கும், உடலில் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும், ஒரு காரியத்தை உடனே செய்யணும் அப்படிங்கிற உத்வேகம் இருக்கும், மோட்டிவேஷன் நல்லாவே இருக்கும். ஆனால் நீங்கள் உணர்ச்சி பிளம்புகளின் வழியாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை ஏதாவது ஒரு தடை தாமதங்கள் ஏற்படுகின்ற அமைப்பு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இறை வழிபாடு, கடவுள் ஈடுபாடு, கடவுள் நம்பிக்கையோடு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வருவது அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பான ஒரு நல்ல ஒரு பலனை தான் கொடுக்கும். எந்த விஷயத்திலும் ஏட்டிக்கு போட்டியான மனப்பான்மை தான் கிடைக்கும். ஸோ அடுத்தவங்களை விஷயத்தில் தலையிடாங்க, என்றோ எப்பொழுதோ பேசிய விஷயத்துக்கு இன்றைக்கி கூட சண்டை சச்சரவு வாக்குவாதங்களாக வருவது வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாகவும் குழப்ப நிலையில்லாமல் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்குங்க. ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இன்றைக்கி நாள் மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்கள் தான் காத்திருக்கு, நன்மையான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், புதிதாக திருமணமானவர்கள் நல்ல குழந்தை செல்வம் பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்புகள், அதனுடைய நல்ல நல்ல செய்திகள் அப்படிங்கிறது, திருமணத்துக்காக காத்திருப்பவர்களை நல்ல வரன் கிடைக்கிறது, வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அறிகுறிகள் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாகவே இருக்குது. கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம், காலையில் கலகலப்பு, காலையில் சலசலப்பு, மாலையில் கலகலப்பு அப்படிங்கிறத காலையில் பார்த்திங்கன்னா நல்லா, ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சலசலப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கிறதுனால, எந்த காரியத்தையும் எந்த ஒரு டென்ஷனையும் மனதுக்கு மைண்டுக்கு சேர்த்து எழுத்துட்டு போகாதீங்க, எதாவது இருந்தாலும் பேசி தீர்ப்பது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. மிதுனம் ராசி, மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அமைதி சாந்தம் இந்த குணங்களை மட்டும் நீங்கள் கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அருகில் இருக்கும் சிவ ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணுவது, அந்த பூஜை புனஸ்காரங்களை கலந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லா. செவ்வாயினால் நீங்கள் அருகிலுக்கு முருகன் ஆலயத்தை கூட நீங்கள் போகலாம், சரிங்களா? இன்றைக்கி ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதையும் ஒரு தடவை ரெண்டு தடவை யோசித்து முடிவெடுப்பது அப்படிங்கிறது விஷயத்துலையும், அதேமாதிரி உங்களுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, கொலிக்கிட்ட பேசுகிறீங்கன்னா அவர்களை வந்து இல்லாத பொருளாதான்னு சொன்னால் கூட நீங்கள் அதை வந்து பொருட்படுத்திங்க, இந்த காலை வாங்கி அந்த காலை போட்டுங்க, இதை எடுத்துகிட்டு போய் அடுத்தவர்கள்ட்ட நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் தான் சொன்னீங்க அப்படின்னு திருச்சி கூறுவதற்கு வழிவகைகள் இருக்குது. ஸோ பேச்சில் கவனம், கேட்பதில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குங்க. கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான். என்றைக்கோ என்றைக்கோ இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டோமா, தண்ணி இல்லை, அது இல்லை, வீட்டில் கரண்ட் இல்லை, வீடு கட்டி பாதையில் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி சில செலவுகளை நோக்கி ஒரு பயணம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த பயணங்கள் இனிதே நிறைவேறி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு, ஒரு ஒரு காரியத்தை சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மனதில் ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்கின்ற, அதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் இருக்குது. கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு
உணர்வு சந்தோஷமிக்க ஒரு நாளாக இருந்தாலும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் சொற்று கண்ணும் கருத்துமாக கவனமாக இருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதண்டாவாதம் வாக்குவாதம் விதண்டாவாதம் அன்வான்ட் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நடக்க வாய்ப்பு கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நாளாக கடகம் ராசிக்கு இருக்குங்க. சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிம்மம் ராசிக்காரர்கள் அவங்களுடைய உத்வேகமான செயல்பாடுகளினால் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சுட்டு உங்களுடைய கடமைகளை முடிச்சுட்டு அடுத்தது என்ன அப்படிங்கிறத ஒரு ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணிங்க, ஒரு அதிகாரியாக இருந்தால் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்குகின்ற அமைப்பு உங்களுடைய பலம் உங்களுக்கே தெரியாது. என்றைக்கே எப்போதே செய்த நிகழ்வுகளும் உங்களை வந்து ஆஃபீஸ் உயரதிகாரிகளை கூப்பிட்டு பாராட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது. எடுத்த பணியை சிரத்தையுடன் செய்து முடிக்கின்ற ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். வெகு தூர பயணங்களுக்காக வித்திட்டு இன்றைக்கி அதுக்கு பிளான் பண்ணுகின்ற நாள். கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்கள் மகன் மகளுக்காக அவர்கள் முன்னேற்றம் கருதி ஒரு சில செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் காத்திருக்கு. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளினாலும் விவேகமான சிந்தனைகளினாலும் இன்றைய நாளை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மனதில் நினைச்ச காரியங்களாக இன்றைக்கி செஞ்சு முடிப்பீங்க. அதற்கு உங்களுடைய ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் வீட்லேயே ஆகட்டும் உங்களுடைய உறவு முறைகளாகட்டும் உங்களுடைய அங்காளி பங்காளி விற்றா உறவினர்கள் எல்லாம் ஆதரவாக இருப்பாங்க. அதில் வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நீ நடக்கிற நிகழ்வுகளில் நீங்களுடைய பங்கு அரிதாக ஒரு 10 பேர் ஒரு காரியத்தை செய்கிறீங்களா உங்கள் பேர் வந்து அதில் பழிச்சிருக்கின்ற மாதிரி ஒரு புகழ் கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை குடுக்கல் வாங்கல போன்ற ஒரு முன்னேற்றங்கள் உயரதிகாரிகளின் பாராட்டு பயணங்களினால் நல்ல நன்மைகள் செலவுகள் இருந்தாலும் அதை சமன்படுத்தக்கூடிய வரவுகள் அப்படிங்கிறது மாதிரி நல்ல நாளாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல்களையும் பல தரம் யோசித்து பண்ணுங்கிறது அப்படிங்கிறது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது. ஏழைமான எந்திரிச்சு உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் உங்களுடைய யோகாசனம் மற்றும் ஒரு நடைப்பயிற்சி உடற்பயிற்சி எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைய நாளை அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற ஒரு நல்ல ஒரு நாளாகவே இருக்குது. நீண்ட நாள் செல்லவிருந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் செல்ல போகிறீங்க. நீண்ட நாள் பார்க்க இருந்த ஒரு நண்பரை இன்றைக்கி பார்த்து நல்ல ஒரு பரவசத்துடன் பேசக்கூடிய நல்ல அதிர்வலைகளோடு மன மகிழ்ச்சியோடு பேசுகின்ற ஒரு அற்புதமான நாள். ரொம்ப நாளாக வந்து ஒரு மைண்ட் குழப்பத்திலேயே இருந்தவங்க இன்றைக்கி தான் ஒரு டீட்டெயில் கிடைச்சிது இன்றைக்கி தான் ஒரு தெளிவு கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இன்றைக்கி வரப்போகுது. பணம் பொருள் அப்படிங்கிறது யாராவது ஒரு பணமாவது உங்களுடைய பாக்கெட்டை நிரப்போம் அப்படின்னு சொல்லலாம். பறவைகள் சூப்பராக இருக்குது. செலவுகளும் இருந்தாலும் அதை வந்து சமன்படுத்துகின்ற ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. அடுத்ததாக விருச்சிகம் ராசி. விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கிறாரு. ஸோ எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை யோசித்து பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க. உங்களுடைய தாயாரின் உடல்நிலை மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணை உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும். எந்த செயலையும் எடுத்த முடித்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த செயல்களை செய்கிறதுனால நமக்கு நன்மைகள் விளையுமா அப்படிங்கிறது எதிர்காலத்தை திட்டமிட்டு செய்ய போகிறீங்க. அதுக்குடைய வல்லுநர்கள் கலந்து ஆலோசிச்சு ஒரு முதலீடுகள் செலுத்துவதாக இருக்கட்டும் ஒரு நல்ல பணிகள் ஒரு கட்டடம் கட்டுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்பாக பல தடவை பிளான் பண்ணி செய்வது அப்படிங்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் மாலை நேரத்தில் மனம் மகிழக்கூடிய ஒரு செய்திகள் வந்து மனசை பரவத்தப்படும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்து இன்பமயமான ஒரு சிறப்பான நாளாக இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்றோ எப்பொழுது செய்த காரியங்களுக்கு இன்றைக்கி அதனுடைய ரிசல்ட் கொடுக்கல் வாங்கல் பொருளாதார பிரச்சனைகள் கடன் சுமை இதெல்லாம் குறைவதற்கான கடனை குறைக்கிறதுக்கு இன்றைக்கி என்னென்ன செயல்கள் ஏற்கனவே எடுத்தோமோ அதெல்லாம் இன்றைக்கி வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகுது சரிங்களா. ஸோ அதன் மூலமாக ஒரு சில கடன்களை அடைப்பதற்கு நிலமான வீடு சம்பந்தமான சில முக்கியமான முடிவுகள் எடுத்து இன்றைக்கி கொஞ்சம் பணம் கட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாம் கட்ட போகிறீங்க. தாயாரின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் காணப்படுகிறது. வண்டி வாகன சேர்க்கை ஆடை ஆபரணம் வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்குறது வீட்டுக்கு தேவையான பழைய கடன்களை அடைக்கிறது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நடக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே இருக்குது. குழந்தைகளினால் மன மகிழ்ச்சி குழந்தைகளுக்காக ஒரு சில செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் முன்னேற்றம் கருதி செலவுகள் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்ததாக மகரம் ராசி. மகரம் ராசிக்காரில் பொறுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிறப்பான உற்சாகமிக்க நாள், உணர்ச்சி மிக்க நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த காரியத்தை நம்ம செஞ்சிட்டோமா, அது நல்லாவே இருக்குது. ஸோ எவ்வளோ நாள் நான் பாடுபட்டேன் இந்த காரியத்துக்கு, இது வந்து சரி முடிய போது அடுத்தது என்ன, அடுத்து இந்த காரியத்தை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத கணவன் உட்காந்து பேசி ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள். தனவரவு பொருள் ஒரு சிறப்பாக இருக்கும், எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும், பொருளாதார அபிவிருத்தி உண்டு, மற்றும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, வியாபாரத்தை வாடிக்கையாளர் கவருவதற்கு அடுத்த கட்ட விளம்பரத்தன்மை, வாடிக்கையாளர் கவருவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் சற்று கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்கக்கூடிய கால் வலி, கால் பதங்கள், முட்டி வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நீங்குகின்ற ஒரு நாளாகவே இன்றைக்கி மகரம் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனவரவு பொருள் வரவு சிறப்பாகிறது, எவ்வளவு தான் வந்தாலும் எவ்வளோ பத்தலை அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஏற்கனவே கொஞ்சம் உடல்நிலையில் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்து மருந்து மாத்திரம் சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. சரிங்களா, அதை வந்து லேசில் விட்டுறாதீங்க. எதாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவ ப்ரிகாஷன் எடுத்துக்கொள்வது உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை கொடுக்கும். சரிங்களா, அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க, உங்களுடைய விஷயத்தில் மட்டும் கண்ணு கருத்துமாக கவனமாக இருங்க. அடுத்தவங்கள கருத்து சொல்கிறது, இப்படி செய் அப்படி செய்யுன்னு சொல்கிறது, கோபம் கொஞ்சம் அது வாய்ஸை ரெய்ஸ் பண்ணி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவது இன்னை நாளை பொறுத்த வரைக்கும் இருக்குது நல்லது. அதே கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து மறைகின்ற ஒரு நாளாகவே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. அடுத்ததாக மீனம் ராசி. எந்த விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த மீன் அந்த நதிக்கரையில் வந்து உட்காந்து அப்படியே பார்த்துட்ருக்கோம், அந்த கொக்கு அது எல்லா மீனும் ஓடிட்டுருக்கோம், ஆனால் தனக்கான ஒரு மீன் வர்ற வரைக்கும் அந்த கொக்கு கதை கரெக்டாக கேட்ச் பண்ணும். அதனால் அந்தளவுக்கு இன்றைக்கி மீனம் ராசிக்காரர்களுக்கு தனக்கான விஷயங்களை தேர்ந்தெடுப்பதில் மிக மிக கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவே இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய மனது மகிழ்ச்சி கொள்ளும் அளவுக்கு இன்றைய காரியங்கள் துரிதமாக நடைபெறும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு, சந்தோஷம், மகிழ்ச்சி மிக்க நாள். அது குடும்பத்தோடு வெளியூர் போகிறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பிளான் பண்ணுறது, குழந்தைகளுக்காக அவர்கள் முன்னேற்றம் கருதி ஒரு பயணங்கள் அப்படிங்கிறது, அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அதற்குண்டான ஆதாயங்கள் என்பது சிறப்பாகவே இருக்கும். பொறுமையோடு காத்திருந்து இந்த நாளை வெற்றி கொள்ளும் நாளாக மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதில் வச்சு 100% பிடிஷன் சொல்லலாம். நன்றி.